இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை பிரசங்கி அதிகாரம் 9:11. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க. நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதோ, நம்ம என்ன நிலைமைக்கு ஆக போகிறோமோ அப்படின்ற ஒரு கவலை உங்க வாழ்க்கையில இருக்கு. இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஏசப்பா பேச போறாங்க. சவுல் என்ற சௌந்தரியமான வாலிபன் இருந்தாராம். இந்த சவுல் இஸ்ரவேல் புத்திரரில் எல்லாரை பார்க்கிலும் சௌந்தரியமான இருந்தவர். எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரம் உள்ளவராய் இருந்தவர் தான் இந்த சவுல். இந்த சவுல் தன்னுடைய தகப்பனாகிய கீசுடைய கழுதைகளை தேடி கண்டுபிடிக்க போகிறார். அந்த கழுதை காணாமல் போயிடுச்சு, அதனால ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டுட்டு கழுதைய தேடி கண்டுபிடிக்க அவர் போகிறாரு. எப்ராஹிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போகிறாரு, அங்கேயும் கழுதைகளை கண்டுபிடிக்கல. பென்யமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளையும் பார்க்கிறாரு, அந்த இடத்திலும் கழுதைகளை கண்டுபிடிக்க முடியல. இப்ப சூப் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு வருகிறாங்க. சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார், என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறார். உடனே அந்த வேலைக்காரன் சவுலை பார்த்து சொன்ன காரியம், இந்த பட்டணத்துல தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாம நடக்கும், அங்க போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அந்த நாட்கள்ல தேவனிடத்தில் விசாரிக்க போகணும்னா இப்படியாய் தீர்க்கதர்சி கிட்ட போவாங்களாம். கர்த்துடைய வார்த்தை தீர்க்கதர்சிகள் மூலமாய் அந்த நாட்கள்ல வெளிப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட காரியம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கமும் சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதர்சி கிட்ட சொன்ன காரியம், நாளை இந்நேரத்துக்கு பென்யமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்கிட்ட அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அதே மாதிரி சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதர்சி கிட்ட சொல்றாங்க, இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளப்போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாங்க. பாருங்க, காணாமல் போன கழுதைகளை தேடி வருகிறார், ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு சமயம் ஏற்படுகிறது. தேவ செயலும் நேரிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். கழுதே தேடி வந்த அவரை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கே ஒரு அதிபதியாக மாற்றும்படியாய் அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். அதே மாதிரி நடந்த காரியம் தேவனுடைய வார்த்தையை உனக்கு நான் தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் கிட்ட சொல்றாங்க. இப்ப சாமுவேல் தைல குப்பியை எடுத்து இப்படியாய் சவுலின் தலையின் மேல வார்த்து அவனை முத்தம் செய்து இஸ்ரவேலுடைய அந்த சுதந்திரத்தின் மேல தலைவனாக அபிஷேகம் பண்ணினாரா. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்கள் நடக்காத காரியங்கள், எதிர்பார்த்திராத காரியங்கள் நடக்கலாம். நம்முடைய லைஃப் ஏன் இப்படி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். ஏற்ற ஒரு சமயம் உண்டு, ஏற்ற ஒரு நாள் உண்டு. அந்த நாள்ல தேவ செயல் நேரிட்டு உங்களை நிச்சயமாய் ஆண்டவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இந்த சவுல் இஸ்ரவேல் கோத்திரங்களில சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான். பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில இந்த சவுலுடைய குடும்பம் அற்பமான குடும்பம். இந்த அற்பமான குடும்பத்தில் இருந்த சவுலை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஒரு ராஜாவாக உயர்த்தினாரே என்றால் உங்களையும் ஆண்டவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். அதான் இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌந்தரியவான்களின் சௌந்தரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். உங்க வாழ்க்கையில ஒரு நாள் உயர்வு உண்டு, ஒரு சமயம் உண்டு. அந்த நாளில் தேவ செயல் நேரிட்டு உங்களை ஆண்டவர் எல்லார் கண்களுக்கு முன்பாக உயர்த்துவார்.
காட் பிளஸ் யூ. செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவீராக. என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தேவ செயல் இவர்களுடைய வாழ்க்கையில நேரிட பண்ணுவீராக. கர்த்தருடைய வார்த்தை இவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமாய் கடந்து செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உங்களது செப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.